ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். மோனிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு எப்படி வந்து ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டில் வந்து 6 பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பால் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆறு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம குக்கரை ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும். இப்போ உள்ளே வந்து அது பேட்டர் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, இல்லை இந்த மாதிரி வந்து சின்ன தட்டு மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிஸ்கெட்லாம் வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை நல்லா வந்து அரைக்கணும். அது நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போது பிஸ்கெட் பவுடர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சுகர் எடுத்து இப்போ அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்குடு மில்க் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ குக் பண்ணுறதுனால நீங்கள் ராவாகவே அப்படியே அந்த மில்க் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறத வந்து எடுத்து இப்போ வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ அந்த முட்டை வந்து நல்லா வந்து எல்லாத்தோட கூட கலர்ற அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம இப்போ பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணதுக்கு வந்து அது கிடைக்காதவங்க இப்போ நம்மளே வந்து பட்டர் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நான் A4 ஷீட் எடுத்து அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அதில் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போது அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து நம்ம சைட்லலாம் வந்து கீ ஆட் பண்ண போகிறோம். கீ ஆர் பட்டர் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பேட்டரை வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து இந்த குக்கருக்குள்ளே வந்து வச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட போகிறோம். அந்த ரப்பர் விசில் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கேக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கத்தி விட்டு பார்த்தா அதில் வந்து எதுவுமே வந்து ஒட்டலை. பாருங்கள், ஒரு சின்ன பீசஸ் கூட ஒட்டலை, அந்தளவுக்கு வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைத்து இந்தமாரி கவுத்து போட்டிங்கன்னா, மேலே லைட்டாக வந்து தட்டினிங்கன்னா அது வந்து சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஒட்டியிருக்க இந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து லைட்டாக நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 14 ஷேப்புக்காக நடுவில் சும்மா வந்து அந்த ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த சுகர் பவுடர் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போது ஹர்ஷீஸ் ஊற்றி இப்போ நம்ம வந்து செரி ப்ளம்ஸ் வச்சு நம்ம இப்போ வந்து இதை டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் யாருக்குன்னா பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரின்னு வந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. குக்கர்லேயே இவ்வளோ சூப்பரான ஃப்ளஃபியான சாஃப்டான கேக் வந்து வந்துடும். நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்க போகிறோம், இந்த கேக் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து அது ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. பாருங்கள், சுவையான ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் கேக் வந்து தயாராகிடுச்சு. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.